بسم الله الرحمن الرحيم قال الله سبحانه وتعالى في كلامه القديم القرآن المجيد اعبد الله ولا تشرك به شيئا صدق الله مولانا العظيم لنا الله من الذي ارغله ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் தங்களுடைய முன்னுள்ள வரலாறுகளை தெரிந்து கொள்வது அவசியம். குர்ஆனில் வரலாறு குறித்து விளக்குவதற்காக வேண்டி ஒரு சூறாவே இடம்பெற்றிருக்கிறது. சூரத்துல் கசஸ், வரலாறுகள் அப்படின்னு அந்த சூறாவிற்கு பெயர். எந்த சமுதாயம் தங்களுடைய கடந்த கால வரலாறுகளை அறிந்து கொள்ளவில்லையோ அதற்கு எதிர்காலம் என்பது கேள்விக்குறியாக ஆகிவிடும் என்று ஒரு கருத்து உண்டு. கடந்த காலத்தில் இந்த நாடு ஆங்கிலேயர்களிடம், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இடம் அடிமைப்பட்ட போது வியாபாரிகளாக வந்தவர்கள் ஒரு கட்டத்தில் நாட்டையே கைப்பற்றி ஆட்சியாளர்களாக தங்களை நிலைநிறுத்திய அந்த தருணம், இந்திய முஸ்லீம்கள் நாட்டை கைப்பற்றிய இவர்கள் மார்க்கத்தையும் கலாச்சாரத்தையும் இங்கே மாற்றுவார்கள், அழிப்பார்கள் என்கின்ற ஒரு கண்ணோட்டத்தை முதலில் கொண்டு வந்தார்கள். அதுபோல் மிஷினரிகளின் கடும் பிரச்சாரங்கள் அதிகரித்த போதுதான் இந்தியா ஒரு தாருல் ஹர்ப், இந்தியா என்பது தாருல் அமனு அல்ல என்று அப்துல் அசீஸ் தெஹ்லவி அவர்கள் முதலாவதாக ஒரு ஃபத்வாவை வெளியிட்டார். இந்திய முஸ்லீம்களுக்கான, இந்திய உலமாக்களுக்கான தலைவர் அவர். அவருடைய ஃபத்வா இந்தியா முழுக்க எதிரொலித்தது. இது வெளியிட்ட காலகட்டம் 1850கள். இந்திய சுதந்திர போருடைய வரலாறுகளை எழுதுகிற போது ரொம்ப தாமதமாகத்தான் அது பதிவு செய்யப்படுகிறது. ஏறத்தாழ 1750களிலேயே மன்னர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்குமான சுதந்திர போர் இந்த நாட்டிலே தொடங்கியது. வங்க தேசத்தில் சிராஜு தௌலா, அது 1750களில் உள்ளது வரலாறு. அதுபோல் திப்பு சுல்தான் அவருடைய ஆங்கிலேயருக்கு எதிரான போர், அது 1700களுக்குள்ளேதான், 1700லிருந்து 1800 தொடங்குவதற்குள்ளேதான் அந்த காலகட்டம் இருக்கிறது. அப்படியானால் இந்தியாவை ஆண்ட இஸ்லாமிய மன்னர்கள் ஆங்கிலேயர்களோடு யுத்தம் செய்த அந்த காலகட்டம் இந்தியாவினுடைய சுதந்திர வரலாறு தொடங்குகிறது. ஆனால் வரலாறு என்னவோ 1850களுக்கு பிறகுதான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 1850க்கு பிறகு 1947 வரை சுதந்திர போருக்கான காலகட்டமாக அவர்கள் விளங்கியிருக்கிறார்கள். அதற்கெல்லாம் முன்பாக 1750களிலேயே முஸ்லீம்கள் இந்த நாட்டை காப்பதற்காக வேண்டி முன்வந்து விட்டார்கள். திப்பு சுல்தான் வீழ்த்தப்பட்ட போது இந்தியா எங்கள் கைவசம் வந்துவிட்டது என்று அந்த பிரிட்டிஷ்காரர் சொன்னார்கள். ஆடுகளாக 1000 நாட்கள் வாழ்வதை விட ஒரு நாள் சிங்கமாக வாழ்ந்துவிட்டு மரணிப்பது சிறந்தது என்ற அந்த திப்பு சுல்தான் எந்த சமரசமும் இல்லாமல் இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை எதிர்த்தார்கள். அதனுடைய விளைவு இன்றைக்கும் நீங்கள் அந்த போர் சின்னங்களை, அவர்களுடைய மக்பராக்களை மைசூரில் நாம் போய் பார்க்க முடியும். திப்பு சுல்தானின் வீழ்ச்சிக்கு பிறகு முகலாயர்களுடைய தோய்வான காலகட்டம், கடைசியாக சிப்பாய் கழகத்தை முன்னிறுத்தினார்கள். இந்திய கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இந்திய வீரர்களை தூண்டிவிட்டு நாட்டுக்கு அவர்களுடைய ஆட்சிக்கு எதிராக கழகங்களை இராணுவத்திலிருந்தே கொண்டு வந்தார்கள். அதை முன்னிட்டு நடத்தியவர்கள் முஸ்லீம்கள். சிப்பாய் கழகத்தினுடைய குற்றச்சாட்டின் பேரில்தான் முகலாய பேரரசர், இந்த நாட்டில் இருந்தவர் நாடு கடத்தப்பட்டார். ரங்கூருக்கு நாடு கடத்தப்பட்டார். அவர் போகிற போது இந்தியாவினுடைய மண்ணை கையில் அள்ளி கொண்டு போனார்கள். இந்த நாட்டில் என்னை இறுதியாக அடக்கம் செய்ய வேண்டும், என் உடல் அடக்கப்படுகிற இடம் இந்தியாவாக இருக்கப்பட வேண்டும், அப்படி இல்லைன்னா எங்கே எங்கே அடக்குறீங்களோ இந்த மண்ணை
அந்த கபூரில் போட்டுருங்க என்று சொன்னார்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டும், முகலாயர்கள் இந்த நாட்டை ஆண்டார்கள், இஸ்லாமிய மன்னர்கள் ஆண்டார்கள், அவர்களும் வெளியிலிருந்து வந்தவர்கள் தானே, பிரிட்டிஷ்காரனும் வெளியிலிருந்து தானே வந்தான், என்ன வேறுபாடு, எல்லாம் வந்தவங்க தான் என்று பொதுவாக சொல்லுகிறார்கள். இல்லை, பிரிட்டிஷ் ரோடு போட்டதற்கும் பாலம் போட்டதற்கும் துறைமுகம் அமைத்ததற்கும் காரணம் இருந்தது, கோடான கோடி இந்திய செல்வங்களை இந்த நாட்டிலிருந்து எடுத்து கொண்டு போனார்கள். ஒரு தகவல் அறியும் சட்டத்துக்கு கீழே பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திலிருந்து அவர்கள் 200 ஆண்டுகாலம் இந்தியாவை ஆண்டார்களே, இந்தியாவிலிருந்து எவ்வளவு சொத்துக்கள் செல்வாக்குகள் லண்டனுக்கு போனது என்று கேட்டால் அதனுடைய ஒட்டுமொத்த தொகையின் புள்ளி விவரங்களை தருகிறார்கள். ஒரு வைரத்தை கூட விட்டு வைக்கல. முகலாயர்கள் ஆட்சி சிம்மாசனம், மயிலாசனம் என்று சொல்வார்களே, அந்த சிம்மாசனம் இங்கே இல்லை. அவர்கள் வைத்திருந்த அந்த கோஹே நூர் என்கின்ற வைரக்கல் பிரிட்டிஷ் ராணியின் அந்த கிரீடத்தை இன்றைக்கு அலங்கரித்து கொண்டிருக்கிறது. ஒரு கல்லை கூட விட்டு வைக்கலைன்னா இந்த நாட்டினுடைய செல்வங்கள், இந்த நாட்டினுடைய கனிம வளங்கள், இந்த நாட்டினுடைய தங்கங்களும் நிலக்கரி சுரங்கங்களும் எங்கே போய் கொண்டிருந்தது? கப்பல் கப்பலாக இங்கிருந்து அங்கு அது அழைத்து எடுத்து செல்லப்பட்டது. அதுக்கு வசதியாக தான் ரோடு, அதுக்கு வசதியாக தான் எல்லா சாதனங்களும். ஆனால் முகலாயர்களுடைய ஆட்சி அப்படிப்பட்டதல்ல. இஸ்லாமிய மன்னர்கள் இந்த நாட்டை செழிப்பாக்கினார்கள், கட்டமைத்தார்கள். கடைசி நேரத்தில் தன்னுடைய அடக்கஸ்தலம் இந்த நாட்டில் எங்கே இருக்க வேண்டும், எந்த இடத்துல இருக்கணும்னு அங்கே ஒரு கட்டடத்தை கட்டி அதற்குள்ளே அடக்கமானார்கள். முகலாயர்கள் அரசர்களை பார்த்தா வாழ்ந்த இடம் ஒன்று இருக்குது, மௌத்தாயி எங்கன்னு அடக்கணுமோ அங்கன்னு ஒரு கோட்டை இருக்குது. நீங்கள் அக்பரை போய் பார்த்தால் ஃபத்தேபூர் சிக்ரியில் கோட்டை கட்டியவர், அவருக்கான மக்பர் அவரிடத்தில் இருக்கிறது. நீங்கள் ஷாஜஹானை நீங்கள் ஆக்ராவில் பார்த்தால் ஆக்ராவினுடைய தாஜ்மஹாலுக்குள்ளே ஷாஜஹானுடைய அடக்கஸ்தலம் இருக்கிறது. ஹுமாயூனுடைய கபரை நீங்கள் பார்த்தால் டெல்லி நிஜாமுதீனில் அவருடைய கோட்டையும் இருக்கிறது, அதற்கு பக்கத்தில் அவருடைய அடக்கஸ்தலம் இருக்கிறது. வாழ்க்கை மட்டுமல்ல, வாழ்க்கையின் இறுதி கட்டமும் இந்த மண்ணிலே தான் இருக்க வேண்டும் என்று புரிந்தவர்கள், இந்த நாட்டிலே அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று விரும்பியவர்கள் முஸ்லிம் மன்னர்கள். எந்த ஒரு குண்டூசியும் இந்தியாவிலிருந்து வெளியே போகல, இந்த நாட்டின் உடைமைகளாகவே முஸ்லிம்கள் மாறினார்கள். இந்த நாட்டுக்காக வேண்டிய முழுக்க முழுக்க இஸ்லாமிய அரசாங்கங்கள் பாடுபட்டது, இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக திட்டம் போட்டார்கள். பல நாடு பல சமஸ்தானங்களாக இந்த நாடு பிரிஞ்சிருந்த போது இதை ஒரே இந்தியாவாக கொண்டு வருவதற்கு அதை திட்டம் தீட்டி எல்லா பகுதிகளையும் வென்று ஒரே அளவுக்கு கொண்டு வந்தவர்கள். சைனா ஒரு பகுதியை பிடிக்க வச்சிருக்குது. அது சொல்லுது, ஆயிரத்தி அந்த நாட்டை சைனா அந்த பகுதி எங்களுடையது என்று சொல்வதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணம், அவுரங்கசீப் தான் இந்த இடத்த பிடிச்சிட்டாரு, இது இதுக்கு முன்னாடி சைனாவாக தான் இருந்துச்சு. அவுரங்கசீப்புடைய அகண்ட இந்தியாவின் திட்டத்துக்கு கீழே இந்த பகுதி சைனாவிலிருந்து அவர் பிடித்து விட்டார். 500-600 வருஷம் உங்கள்கிட்ட இருந்ததுனாலேயே அது இந்தியா என்று நீங்கள் சொல்லக்கூடாது என்று சைனா ஒரு சில பகுதிகளை குறிப்பிடுகின்ற போது அவர்கள் சொல்லுகிற வார்த்தை எந்த மன்னரின் பெயர் வருகிறதுனா அவுரங்கசீப்புன்னு வருது. இங்கே நாம் கவனிக்க வேண்டும், இந்த நாடு என்ன அகண்ட பாரதம் பாரதம் என்று சொல்லுகிறார்கள். அகண்ட இந்தியாவாக அவர்கள் எல்லா மகாணங்களையும் இணைத்து ஒரு நாடாக இந்த நாட்டை காட்சியளிக்க செய்தவர்கள் முஸ்லிம்கள். அடிப்படை கட்டமைப்பிலிருந்து பல்வேறு வசதிகளை ஏற்படுத்தியவர்கள். இஸ்லாமியர்களின் முகல் ஆட்சி என்பது இந்தியாவின் பொற்கால ஆட்சி என்று உலக வரலாறுகள் குறிப்பிடுகிறது. அதை தொடர்ந்து இந்தியா பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கீழே அடிமைப்பட்ட போது மன்னர்கள் ஒரு வகையில் அவர்களுடைய போராட்டங்கள் நிறைவு பெற்ற போது இந்த போராட்டத்தை உலமாக்கள் கையில் எடுத்தார்கள். 1830களிலே இந்தியாவில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து முஸ்லீம்கள் போராடுவது ஃபரலு ஐனு, மார்க்க கடமை, தொழுகை நோன்பு போல இது ஒரு ஜிஹாது, உங்களுடைய எந்த பொருளாதாரத்தையும் பிரிட்டிஷ் பொருளை வாங்குறதுல நீங்கள் செலவழிக்கக்கூடாது, அவர்களோடு இணக்கம் கூடாது, இந்த நாட்டிலிருந்து அவர்கள் விரட்டி அடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு மார்க்க கடமைன்னு அறிவித்தாங்க. அதனால் ஆங்கிலம் படிக்கலை, அதனால் பிரிட்டிஷனுடைய எந்த பொருட்களையும் வாங்கலை. பிரிட்டிஷை முஸ்லீம்களுடைய கடைக்கோடி கிராமத்தில் வாழுகிற மனிதன் வரை எதிர்த்தான்.
அதே காலகட்டம் பிரிட்டிஷாரோடு கைகோர்த்து ஆங்கில கல்வியை படித்து அவர்களுடைய பதவிகளில் அலங்கரித்த எத்தனையோ சமூகம் இந்த நாட்டிலே இருந்தது. பிரிட்டிஷுக்கு எதிராக ஒரு பெரிய போர் பிரகடனத்தை முஸ்லீம்கள் செய்தபோது சீக்கிய சமூகம் பிரிட்டிஷ்காரர்களோடு சேர்ந்து கொண்டு முஸ்லீம்களை எதிர்த்தது. இந்தியாவினுடைய 1800களிலிருந்து தொடர்ந்த வரலாறுகளை நாம் முழுக்க முழுக்க நாம் படித்து பார்த்தால் முஸ்லீம்கள் பிரிட்டிஷ்காரர்களை எதிர்த்த அந்த மூர்க்கத்தனத்தின் விளைவு கொத்து கொத்தாக ஆயிரக்கணக்கான ஆலிம்கள் தூக்கிலிடப்பட்டார்கள். மஸ்ஜிதுகளுக்குள்ளே துப்பாக்கிச் சூடுகள் வெள்ளிக்கிழமைகளில் அடிக்கடி நடந்து கொண்டிருந்தது. தொடர்ந்த முஸ்லீம்களின் 200 வருட தியாகத்தினுடைய வரலாறுகள் எல்லா பிரிட்டிஷ்காரர்களுடைய ஜெயில்களிலும் பதிவில் இருக்கிறது. நமக்கு வரலாறு எங்கே என்று கேட்கிறார்கள், நீங்கள் ரங்கூனுக்கு போய் பாருங்கள், அந்தமான் சிறைகளிலே போய் பாருங்கள், முஸ்லீம்களுடைய தியாக வரலாறு தெரியும் என்று நாம் இந்த சமூகத்தினுடைய சூழல்களுக்கு நாம் பதில் சொல்லுவோம். இப்படி முஸ்லிம்களால் தொடங்கப்பட்டு இறுதி வரை களத்தில் இருந்து இந்த நாட்டின் சுதந்திரத்திற்கு முஸ்லிம்கள், கடந்த கால இஸ்லாமிய மன்னர்கள், தலைவர்கள், பொதுமக்கள் என்றெல்லாம் தொடர்ந்து பல கட்டங்களில் முன்னெடுக்கப்பட்டதுதான் சுதந்திர போர். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்திய நாட்டை ஒரு வழியாக பிரிட்டிஷருடைய சாம்ராஜ்யத்திலிருந்து விடுதலையை வழங்கினான். முஸ்லிம்கள் இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்காக வேண்டி அவர்கள் நீத்த அந்த உயிர் தியாகத்தின் சின்னங்களாக நீங்கள் டெல்லிக்கு போனீங்கன்னா இந்த நாடு எத்தனை உயிர் தியாகிகளால் கட்டமைக்கப்பட்டதுன்னு இந்தியா கேட்டுன்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க. அந்த இந்தியா கேட்டை நீங்கள் படித்தீங்கன்னா 100,000 தொடுகின்ற முஸ்லீம்களின் பெயர்கள் அந்த இந்தியா கேட்டினுடைய அந்த சோற்றில் எழுதியிருக்கிறார்கள். அந்த தியாகத்தினுடைய விளைவுகளை நாம் இதுபோன்ற சுதந்திர தின விழாக்களில் யோசிக்க வேண்டும். முஸ்லீம்களுக்காக வேண்டி அந்த தியாகிகளினுடைய மறு உலக வாழ்க்கையின் வெற்றிக்காக வேண்டி நாம் பிரார்த்திக்க வேண்டும். முன்னோர்களுடைய வரலாறுகளை தெரிவது மட்டுமல்ல, அடுத்த தலைமுறைக்கும் அந்த வரலாறுகளை கொண்டு போய் சேர்க்கிற போதுதான் இந்த நாட்டின் நமக்கான பங்களிப்பு என்ன என்பதை நாம் உறுதிப்படுத்தவும், அடுத்து வருகிற சமூகங்களுக்கு அதை எடுத்துச் சொல்லவும் நம்மால் சாத்தியப்படும். அல்லாஹு தஆலா இந்த நாட்டில் வளத்தோடும் செழிப்போடும் ஆண்டாண்டு காலங்கள் ஈமான் இஸ்லாத்தோடு வாழ்வதற்கின்ற நல்ல சூழல்களை உருவாக்கி